இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. First of all, யுவன் சார்க்கு இது வந்து நான் வந்து யுவன் சார்க்குள்ள திரும்ப வேலை செய்யறது இன்னைக்கோட விழா நாயகன். அவர் கூட வேலை செய்யறதுல திரும்ப எத்தனாவது படம்னு தெரியல, எனக்கு சந்தோஷமா இருக்கு அவர் கூட. தேங்க்யூ சார். இந்த படத்துல எல்லா படமும் ஒர்க் பண்ணும் போது நான் வந்து ஜென்ரலா லிரிக் வந்து மைண்ட்ல ஏத்திக்க மாட்டோம், ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லிரிக் நான் கேட்டு எடிட் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ அனுபவிச்சு இருந்தது விஜய் சார். ஒரு ஒரு விஷயமும் வந்து நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம், நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல்சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு விஷயமும் வந்து இருக்குது. அந்த ஹீரோ சாங்கோட லிரிக் நான் ரொம்ப அனுபவிச்சு எடிட் பண்ணேன். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தை ஹீரோன்ற ஒரு ஒரு கா இது வந்து இது ஒரு விஷன், அந்த விஷனை வந்து சப்போர்ட் பண்ண சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதை யாரும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கு. ஒரு ரெகுலர் ஒரு ஸ்டார் ஆக்டர் வந்து அவங்களோட இமேஜை விட்டு கொடுத்து பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு, அதை எஸ்கேப் பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம். ஒரு ஒரு ஆக்டருமே அர்ஜுன் சார், கல்யாணி, ரோபோ சங்கரண்ணா, இந்த மாதிரி ஒரு ஒருத்தருமே படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கேரக்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க. யாருமே வந்து தனி அவங்களோட இமேஜ் எதுவுமே இது பண்ணாமல் தனி அவங்களோ அந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தம். அண்ட் இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு வந்து ஒரு தனி தைரியம் வேணும். அண்ட் தேங்க்ஸ் அண்ட் குடோஸ் டு ஃப்ரெண்ட் எஸ்கே. ஏன்னா அவர் என்னோட நண்பர்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படத்தை வச்சு. மித்ரன் வந்து இஸ் நாட் அ கமர்ஷியல் டைரக்டர். அவர் கமர்ஷியல் தாண்டி இஸ் அ விஷனரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்டுன்றதுல அதில் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு விஷனை சொல்லும் போது அதில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும். ஆனால் எந்த ஒரு படம் நம்ம எடுத்தாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு நல்லது வந்து சொசைட்டிக்கு சொல்லணுன்ற ஒரு குறிக்கோள் வந்து சில டைரக்டர்ஸ்கிட்ட மட்டுமே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் என்னோட நண்பன் சொல்லிக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஒர்க் பண்ணுறோம், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். இதில் வந்து நான் இதில் நீ பெருசா நான் பெருசான்ற ஈகோ கண்டிப்பாக இல்லை. படம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் இதில் வந்து தலையீடுன்றது மாரி கான்ட்ரிபியூஷன். ஒரு ஒருத்தர் அதாவது சின்ன வயசில் வந்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம், வீட்டிலேருந்து ஆளாளுக்கும் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஒன்றா சமைச்சு சமைச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இது ஒரு கான்ட்ரிபியூஷன். இதில் வந்து யாருக்கும் வந்து எந்த ஈகோவும் கிடையாது. இந்த படம் ஹீரோ பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு இளைஞர்களுக்கான படம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், அவங்களுக்கான படம், அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய வந்து சும்மா வந்து நான் வந்து இது இந்த படம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டெடிகேட் பண்ணேன்னு சொல்லிட்டு கண்ட கர்மத்தெல்லாம் வந்து சொல்லலை. ரெஸ்பான்சிபிளாக ட்ரிங்கிங் சீன் கிடையாது, ஸ்மோக்கிங் சீன் கிடையாது, வயலன்ஸ் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா நிறைய வந்து இது வந்து டெடிக்கேஷன் சொல்லிட்டு நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டிய வரும். ஆனால் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. மித்ரன் அந்த மாதிரி வந்து இதை வந்து பொசிஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஒருத்தரும் 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் இந்த படத்தில் நான் இருந்தேன்னு சொல்லிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் பெருமையும் பட்டுக்க வேண்டிய இந்த படம் வந்து வந்திருக்கு. இந்த படத்தில் வேலை செஞ்ச ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், ஒரு ஒரு ஜூனியர்ஸ் டீமும் வந்து அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட், அதாவது இதுக்கு வந்து இந்த டைம் ஃப்ரேம்ல இந்த படம் வந்திருக்குன்றது சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னா ஒரு யாருமே தூங்குறது இல்லை, உண்மை அதுதான். அவ்வளோ இதில் வந்து உழைச்ச அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஒரு டீம் மெம்பருக்கும் வந்து என்ன தேங்க்ஸ் அண்ட் சியர்ஸ். இந்த படம் வந்து பெருசாக வரும் அப்படின்ற பெரிய ஹிட் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் வந்து நான் வந்து இதை சொல்கிறேன். அண்ட் இதை சப்போர்ட் பண்ண கேஜிஆர் சார்,
இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து நான் கண்டிப்பாக பார்த்ததே இல்லை. ஏதாவது சார் இன்னைக்கு வந்து இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னா ஓகே, ஒரு ஒரு சிஸ்டம் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லாமல், ரெண்டு சிஸ்டம் வேணுனாலும் எடுத்துக்கோங்க ஆனால் எனக்கு வேலை நல்லா முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிற சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப ரேரான விஷயம். இவர் வளரணும், இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும். என்னோடய டீமுக்கு வந்து நிறைய லவ் அண்ட் தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு காட் அகெயின். இந்த படத்தை வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லல, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ அகெயின். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். முதல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நான் வர்றேன். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. மைதா மாவை பிணைஞ்சு வச்ச மாதிரி ஒரு ஃபேஸு. அவர் பேச பாருங்களேன், கொஞ்சோண்டு கலவா இருக்கலாம் ஒரு மனுஷன், உடம்பு ஃபுல்லாக தான் கலவா இருக்கிறது. சில நேரம் ஷூட்டிங் ஷாட்டுக்கு டி ஷர்ட் சாக்ஸ் போட்டு வர எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அவன் அழகாக இருப்பாரு சில வர அப்படி அந்த இடத்துல ஒரு மெழுகு சில உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குமா, என்ன இப்போ திடீர்னு உடம்பை ஏற்றுறாரு உடம்பை குறைக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆள். ரெண்டாவது ப்ரொடியூசர்ல வந்து இப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போகிறோம் வச்சுங்களேன் சார், இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கிங்க, செகண்ட் பேமெண்ட் வாங்கிங்க, அப்புறம் டப்பிங் போகும்போது தான் நாங்கள் பேமெண்ட் தருவோம். இதுதான் அசிஷர். நான் இந்த படத்துக்கு கமிட் ஆகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் போட்டாருங்க. அப்புறம் 6 மாசம் சும்மா வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கடுத்து ஒரு படம் பண்றேன் அவர் கம்பெனிக்கு, அது ஜனவரி மாசம் தான் ஆரம்பிக்குது, மார்ச் மாசம் முடியுது, 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட் போட்டார். இப்படிப்பட்ட தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்ததே கிடையாது. அதனால வந்து தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் சொல்றாரு இது வந்து உங்க அக்கௌண்ட்ல விழுகிறதுக்குள்ள அடுத்த 2 படங்க நம்ம கம்பெனில பண்ணுவீங்க, டம்மால் டம்மால் விழுந்துகிட்டே இருக்குன்றாரு. சார் பேசாம அந்த மனுஷனை கூட்டு போடலாமான்னு இருக்கேன், நல்லா டிஸ்கஸ் பண்றீங்க, இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் கொடுங்க சார் அப்படின்னு. ஸோ தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. அடுத்து இயக்குனர் மித்ரன், எப்படின்னா ரொம்ப வித்தியாசமான கதைகளை எப்படித்தான் செலக்ட் பண்றாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து இரும்புத்திரை படம் பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக படம் முடிஞ்சவங்க எல்லார் கையிலையும் தன்னுடைய செல்ஃபோனை வந்து பார்த்து பயந்த ஒரு தருணம் எல்லாருமே தியேட்டரில். அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதைகளை யோசிக்கக்கூடிய ஒருத்தர், சென்சார் போர்டுக்கு டஃப் கொடுக்குற மனுஷன் ஒரே ஆள் வருதான். சென்சார் போர்டில் இது ஏன் அந்த இடத்துல நீங்கள் பீப் போடலாமே, இந்த இடத்துல நீங்கள் சீன் தூக்குங்க அப்படின்னா முடியாது, ஏன் போடணும், இந்த எவிடன்ஸ் சிடி வாங்கிக்க, பேப்பர் வாங்கிக்க, இந்த டிவியை பாரு இதில் வந்திருக்கா, போட்டு இது 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நியூஸில் வந்திருக்கா, சென்சார் தான் கேட்பாங்க நீங்கள் தான் அதை காமிப்பேன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சென்சார் போடுக்கு டஃப் கொடுக்குற ஒரு இயக்குனர் இதுக்கடுத்து ஒரு மேட்டு தொடப்படாது, அது இதை விட ரணகலம். அப்படி ரணகலத்தினுடைய உச்சம் இயக்குனர். அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி அவருடைய காம்பவுண்டில் தொடர்ந்து பண்ணுறதில். அடுத்து நம்மளுடைய ஹீரோ அன்பு தம்பி. ஆரம்பத்தில் எப்படி பழகினாரோ அதை அதை வந்து அப்படியே இன்னைக்கு வரையும் அதே அண்ணன், ஏட்ட மட்டும் இல்லை எல்லாத்தையுமே பார்த்த எல்லாத்தையுமே அதே மாதிரி பழகக்கூடிய ஒரு அற்புதமான ஹீரோ என்னுடைய அன்பு இளவல் எஸ் கே, டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் பார்த்துட்டேன்னா சரியா. அவ்வளவு அழகான கம்போசிங், ரொம்ப எப்பயுமே ரொம்ப டென்ஷன் ஆக கூட டென்ஷன் ஆகாத ஒரு மாஸ்டர் தான் நான் பார்த்திருக்கேன். இப்ப பாருங்க சதீஷ் அவர் பார்க்க மாட்டேங்கிறார் பாத்தீங்களா, அதான் ஒவ்வொரு பாடலும் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன் யுவன் சார். அது என்னமோ தெரியல ஒவ்வொரு படத்துல அப்படி ஒரு மேஜிக் பண்ணிருக்காரு. 6-6க்குமே பிறந்தவரா இருக்கும் போல, 6-6 ஏத்துறதுன்னு அப்படித்தான் ஏத்துறாரு. அது அவளை பார்க்கும்போது அப்பா அப்படின்னு அடுத்த அந்த முன்னி சீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு மேஜிக் இந்த படத்துலையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு யுவன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
அடுத்து பா விஜய் சார் லிரிக் வந்து இந்த படத்தில் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சாங்கும் நான் வந்தேன்னு சொன்னேன் சார். ரொம்ப எனக்கு பிடிச்ச லிரிக் வந்து தமிழே வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு டியூஷன் போகுதுன்னு ஒரு லிரிக்கு. அதுக்காக வந்து பா விஜய் சாருக்கு தனி நன்றி, சூப்பராக பண்ணிக்கிங்க சார். அப்புறம் ரூபம் கத்திரிக்கோளை வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படி கட்டிங் போகிறதுக்கு இது இதை கட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள 25 கட்டிங் பண்ணியிருப்பாப்ல. ஒரு சீன் ஐயோ இந்த இடத்துல கட் பண்ணா அப்படின்னு ஒரு ஜர்க் கொடுப்போம்ல, அந்த ஜர்க்கு கொடுக்குற கேப்பில் 15-20 கட்டிங் போகும். அவ்வளோ ஷார்ப்பான கட்டிங், அவ்வளோ ஷார்ப்பான எடிட்டரு, அதெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது அந்த மேஜிக் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ரூபன், அதே மாதிரி கேமராமேன் ஜார்ஜ், 24 hours ஜார்ஜ்லேயே இருப்பார். கேமராவில் உட்காந்தாலும் சரி, சீட்டில் உட்காந்தாலும் சரி, எப்பயுமே ஜார்ஜில் இருக்கக்கூடியவர். ஸோ எல்லா டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி, சமூக வலைகள் நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கம். கண்டிப்பாக இரும்புத்திரை மாதிரி இது ஒரு அடுத்த பன்மடங்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். அது எஸ்கேவுடைய கேரியர்லையும் முக்கியமான படமாக இருக்கும். கண்டிப்பாக எஸ்கே ஃபேன்ஸுக்கான பெரிய படமாக இருக்கும். கூடிய விரைவில் இதனுடைய வெற்றி விழாவாக பிரம்மாண்டமாக இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக எஸ்கே ஃபேன்ஸோடு நம்ம எல்லாருமே மீட் பண்ண போகிறோம். ஹாய் ஹாய் ஹாய். ஒரு ஹீரோ தேவை அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சமுதாயத்துக்கே. ஆக்சுவலி யூனோ வாட் ஹேப்பன் டு தட் கேர்ள் நோ இன் ஹைதராபாத், இன் ஹைதராபாத் பிரியங்கா. யா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிற ஒரு அஜிடேஷன் வருது. ஸோ நம்ம சமுதாயத்துக்கு ஒரு ஹீரோ தேவை. ஸோ அது அந்த இமோஷனை வந்து இந்த படம் கரெக்டாக ட்ரிகர் பண்ணும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நிறைய படம் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். First time I think I could say that we have one lengthiest piece abin solla, about 18 minutes the score starts and goes up correct ad mudiyumbodhu 18th minute irukum on the score. So I think this will be the longest score for I think I don't know India la pannirukangala ennandrathu enak theriyala. பட் அதுக்கு எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்தது வந்து மித்திரன் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போதே நான் ஒரு ஒரு ரீலாக போயிட்டுருக்கிறேன். சடனாக வந்து சார் நீங்கள் 7th reel பார்த்துருங்க ப்ளீஸ், 7th reel பார்த்துங்க அப்படின்னாரு. சரி என்ன தான் சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ வேலை ஃபுல்லு பெண்டு கலந்துச்சு. அது சொல்கிற மாதிரி எல்லோரையும் டார்ச்சர் பண்ணிக்காது, என்னையும் டார்ச்சர் பண்ணிட்டேன். ஸோ அதான் லாங்கஸ்ட் பீஸ். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் பட் அதான் நான் சொன்னேன் மித்ரன்ட்ட, ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கு மித்ரன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் எஸ்கேக்கு வந்து கண்டிப்பாக திஸ் ஃபில்ம் வில் பி அ ஹியூஜ் ஒரு மார்க்காக இருக்கும். நான் அவருக்கே நைட்டில் போட்டு மெசேஜ் பண்ணி நிறையா டார்ச்சர் பண்ணிட்டேன். ரொம்ப இந்த ஸ்கோர் முடிச்சுட்டு நான் வந்து சொன்னேன் ரொம்ப ஹாப்பி சார் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கல்யாணி விஷிங் யூ த வெரி பெஸ்ட். அண்ட் ரூபின் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆல் ஐ திங்க் த 3 Musketeers உங்களோட ஸ்ட்ரென்த்து என்னன்றது படம் பார்க்கும்போதே எல்லாருக்குமே தெரியும், நானும் பார்த்துருக்கேன். ஸோ அண்ட் லாஸ்ட் ஐ லைக் டு தேங்க் KJR for giving the opportunity to score the music. And a hero abindrathu adha mithran sonna mari in the movie oda idu vandu logistics or Avengers epdi adu oru franchise aichu adhe mariyana oru intention oda dhaan idu start aachu. So kandipa idu oru franchise avum abin na nambura. Anbulla touring talkies rasey peramakkalukku vanakkam. Idu varaikkum touring talkies la cinema sambandhapatta nigarchigal cinema nigargal thavara சினிமா படங்களும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இப்போ சினிமா படங்களுக்கு தனியாக டூரிங் சினிமாஸ் அப்படின்னு ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில் MGR, சிவாஜி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம். டூரிங் டாக்கேஷனுடைய சகோதர சேனலான டூரிங் சினிமாஸுடைய லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அந்த லிங்க்குக்கு போய் தொடர்ந்து படங்களை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். டூரிங் டாக்கேஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கினீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து டூரிங் சினிமாஸுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
வணக்கம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி யூவி ஆட்ஸ், அதாவது UVAADS@yahoo.co.in. டூரிங் டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.